ஹாய் அலகை வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வே லெவல் ரெடின ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி கேட்டிங்கன்னா, ஒரு டஞ்சன் ரன் வீடியோ தான் கேஸ். அப்படியான டஞ்சன் நம்ம ரன் பண்ண போகிறோம்னா, இந்த வீக் வந்திருக்க டஞ்சன் தான் கேஸ் நம்ம ரன் பண்ண போகிறோம். அதாவது இந்த வீக் வந்திருக்க டஞ்சனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்லெஸ் கேட்டகம்ஸ். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீக் வந்திருக்க டஞ்சன் வந்து ஒரு ஐஸ் டஞ்சன். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுக்கு ஐஸ் ஆக்ஸ்ட்ராப்பும் இருக்குது அண்ட் ஐஸ் ஜம்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரெண்டு விதமான ட்ராப் தான் கைஸ் இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு ஆறு ரூம் இருக்கு. அண்ட் ப்ரீமியம் செஸ்ட் ரெண்டோ மூணோ இருக்கு. அண்ட் ஃபியூச்சர் லூட் அண்ட் டெக் ஸ்ட்ரக்சர் லூட்லாம் இருக்கு. ஸோ நம்ம இந்த டஞ்சனை ரன் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன லூட் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன செஸ்டில் என்னென்ன கிடைக்குது, அண்ட் நம்ம பாஸை எப்படி டிஃபீட் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்க் டேஸ் வரும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெஸ்ட்லெஸ் கேட்டகம்ஸ் அந்த டஞ்சனை ரன் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கேஸ், இந்த டஞ்சன் வந்து நம்ம டெலிபோர்ட்டர் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ஆக்சஸும் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீக் வந்திருக்க டஞ்சன் நேம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அண்ட் ஃபியூச்சர் லுட் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, டெக் கேபிள் ப்ராசஸர், டெக்ல லெகின்ஸ் இருக்கு, அண்ட் டெக்ல செஸ் பீஸ் அண்ட் காம்பவுண்ட் போக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா லூட்டுமே நல்ல லூட் தாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆடுற டிஃபிகல்ட்டியை பொறுத்து ஒரு நல்ல ஹை லெவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்பான் லொக்கேஷன் வந்தாச்சு கேஸ். ஸ்பான் லொக்கேஷன்லேருந்து எந்த ஒரு வழியும் போல ஒரே ஒரு வழி தான் போகுது. ஸோ அது வழியாக வந்தோம்னு வச்சிங்கன்னா ரெண்டு வழியாக பிரியுது, ரைட் அண்ட் லெஃப்ட்னு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைஸ் ஜம்ப் இருக்குது. ஸோ அந்த சைடு நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டி டோர் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. பட் ஸோ ஃபெசிலிட்டி டோருக்கான கீ எடுக்கிறதுக்கு லெஃப்ட் சைட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் லெஃப்ட் சைடு உள்ள வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எனர்ஜி ப்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணனா உங்களுக்கு லெசர் ஆன்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ட்ரூடான் தான் இருக்காப்பில். ஸோ ட்ரூடான் வந்து ஜெகர்னட், அண்ட் மினியன்ஸ் வந்து டெலஃபசரஸ். நீங்கள் ட்ரூடானை கீல் பண்ணுற வரைக்கும் மினியன்ஸ் ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. ஸோ நீங்கள் ட்ரூடானை எப்போ கீல் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ தான் மினியன் ஸ்பான் ஆகிறது நிறுத்தும். ஸோ அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நோர்மல் ரூம் இல்லை. ஸோ ஈஸியாகவே கீல் பண்ணிக்க முடியும். ஏன் கன்னு யூஸ் பண்ணாமல் ஸ்வாடு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடாக இருப்பான். ஸோ கன்னை எடுத்து நீங்கள் கில் பண்ணுறதுக்குள்ளேயே இவன் ஈஸியாக நம்ம வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பாய்சன் அட்டாக் மாதிரி இருக்கும். அண்டு நம்மளோட ஹெல்மெட், அதாவது நம்மளோட ஃபுல் செட்டி ஈஸியாக உடச்சு விட்டுருவோம், நம்மளுக்கு ஹெல்த்தையும் குறைச்சி விட்ருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லெசர் ஆன்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும், அதை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ட்ரூடான் நம்ம கீல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இருக்கிற மினியன்ஸ் தான், ஸோ இன்னும் ஒரு நாலு மினியன் தான் இருக்கணுங்க. ஸோ இவங்களை கீல் பண்ணாலே போதும், இந்த ஃபஸ்ட்டு ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஃபைனலி இந்த ரூமை கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு கேஸ். ஸோ இந்த ரூமில் ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த ரூமில் என்ன செஸ்ட் இருக்குது அதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தலாம். அண்ட் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட் இருக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் ஆக்ஸ் ட்ராப் இருக்குது. இந்த ஐஸ் ஆக்ஸ் ட்ராப் நான் வந்து இப்படி தாங்க கிராஸ் பண்ணுவேன். அதாவது நம்மளோட ஸ்க்ரீனில் ஜூம் அவுட் வந்து ஒரு 25% வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக கிராஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிராஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேவ் அண்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. சோலோவை பொறுத்த வரைக்கும் சேவ் அண்ட் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து சேவ் அண்ட் ரீஸ்டோர் பண்ண முடியாது. அது எல்லா டஞ்சன்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது அப்படி தான் கைஸ், சர்வரில் நம்மளால் சேவ் அண்ட் ரீஸ்டோர் பண்ண முடியாது. சோலோவை பொறுத்த வரைக்கும் சேவ் அண்ட் ரீஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனலி நம்ம இந்த செஸ்ட், அதாவது இந்த ஐஸ் ஆக்ஸை தாண்டி இந்த செஸ்ட்டையும் எடுத்தாச்சு. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ரூ ரெண்டு கொடுத்துருக்கானுங்க. அண்ட் திரும்பி போகும்போதும் கொஞ்சம் பொறுமையாக கிராஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக கிராஸ் பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு சொலோவை பொறுத்த வரைக்கும் சேவ் பண்ணிவிட்டு, அண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு ஒரு கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கவுண்ட்டை வச்சு கரெக்டாக நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும். அடிப்படாமல் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க ஈஸியாக வந்துடும். அண்ட் ஃபைனலி நம்ம ஃபஸ்ட் ஐஸ் எக்ஸ் ட்ராப்பை வந்து தாண்டியாச்சு. அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிட்ட ஐஸ் எக்ஸ் ட்ராப் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூடவுன் ரூம் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வழி போகுது கைஸ். லெஃப்ட் சைடில் ஒன்று, ஸ்ட்ரைட்டாக ஒன்று. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வழி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரூம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தலாம். அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டிமுலன்ட் கொடுத்துருக்கானுங்க. அண்ட் இப்போ ரைட் சைடில் திருப்பி வந்து நம்மளுக்கு சில செஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஐஸ் ஆக்ஸ் ட்ராப் வந்துருச்சு கைஸ். சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டி டோர் எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஐஸ் ஆக்ஸ் ட்ராப் இருக்கும். அண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆஃப் டஞ்சன் முடித்து இது ஃபெசிலிட்டி டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு ஐஸ் ஆக்ஸ் ட்ராப்பும் ஒரே ஒரு ஐஸ் ஜம்ப்பும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டீங்கனால போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டஞ்சன் தான் கைஸ். இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூம் தான்.
அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐஸ் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்னு போது ஸோ லெஃப்ட்டில் ஒரு செஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் சிட்டின் செஸ்ட் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டினார் கில்லின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே அந்தளவுக்கு யூஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம யூஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு டஞ்சனில் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்க வேண்டியதான். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐஸ் எக்ஸ்ட்ராப் இருக்கும், கிட்டத்தட்ட இது மூணாவது ஐஸ் எக்ஸ்ட்ராப்பு. ஸோ இந்த மாதிரி தாங்க இது நான் கிராஸ் பண்ணுறேன். நான் ஐஸ் எக்ஸ்ட்ராப்புக்கெலாம் அந்தளவுக்கு சேவ் அண்ட் ரிஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஹார்ட் டிஃபிகல்ட்டி. ஸோ ட்ரூடானும் இருக்குது அண்ட் மெகத்திரியம்லாம் இருக்குது. இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஆர்க் மொபைலில் நார்மலாக ஒயில்டில் ஸ்பான் ஆகக்கூடிய ஸ்பான் ஆகாத ரெண்டு டைனோஸ் வந்து இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் இருக்கும் கைஸ். அண்ட் ஃபைனலி இன்னும் ஒரு ரூம்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இந்த ரூம்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெரர் பேர்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது ரெண்டாவது ரூம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வேவுக்கு மூணு டெரர் பேர்டு வராங்க. ஸோ ஈஸியாகவே கில் பண்ணிக்கலாம். டெரர் பேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்வாடை வச்சு கூட கில் பண்ண முடியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட நம்ம பம்ப் ஆக்ஷன் சார்ஜ்னா நம்ம ஒரு ரூம் ஃபுல்லாக யூஸே பண்ணலாம். ஸோ ஈஸியாகவே கில் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நாலு வேவு கைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டெரர் பேர்டு வருவாங்க. ஸோ ஈஸியாகவே கில் பண்ணிக்கலாம் கைஸ். அந்தளவுக்கு பவர் கிடையாது உங்களுக்கு. அண்ட் தனித்தனியாக தான் ஸ்பான் ஆக போகிறானுங்க. ஸ்பான் ஆகும்போதே நீங்கள் கில் பண்ணிங்கனால ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனில் செகண்ட் ரூமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட் எடுக்கணுன்னா நீங்கள் ஐஸ் எக்ஸ்ட்ராப் தாண்டி தான் ஆகணும். ஸோ நீங்கள் எந்தெந்த ஐஸ் எக்ஸ்ட்ராப் தாண்டி உள்ளே போகிறீங்களோ திருப்பி அந்த ட்ராப் தாண்டி வெளியில் வந்தால்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரூமுக்கோ இல்லை அடுத்தடுத்த செஸ்ட் இருக்க இடத்துக்கோ போக முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா போன வழியில் தானே திரும்பி வர முடியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் தாங்க ஐஸ் இருக்கிறதுலே இந்த ஐஸ் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ட்ராப் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல லூட்டே கிடைக்கலாம். அண்ட் இதுலேயாவது நல்ல லூட் கிடைக்குமானு பார்த்துடலாம். அண்ட் இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்லஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல செஸ்ட்னே சொல்லலாம். ஸோ எனக்கு கட்லஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஃப்ராக் ஃபீட்டோ இல்லை ஏரியல் சிம்பியோட்டோ இல்லை எது வேணால் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செஸ்ட்டை நீங்கள் விடாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த ஐஸ் எக்ஸ்ட்ராப்பை தாண்டி தான் கைஸ் வந்தாகணும். சேவ் பண்ணிவிட்டு பொறுமையாக கிராஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் கொடுத்துருக்காங்க. பட் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே கரெக்டாக 30 மினிட்ஸ்லேயே நான் வந்து மொத்த டஞ்சனையும் கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் 25 to 30 முடிச்சிட்டேன். ஸோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா உங்களாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ மறந்துடாமல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெரர் பெட்ரூமில் இன்னும் ஒரு செஸ்ட் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வந்த வழியாக தான் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த சைடில் வழி இல்லை. ஸோ ட்ரூ டவுன் ரூமில் தான் பிரியணும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ஷார்ட் கன்னை ஸ்லிம் ஷாட்டை கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம எதையும் அந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு லூட்டுமே யூஸ் பண்ண போகிறதில்ல கைஸ். ஏன்னா எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு ஹை லெவலில் இருக்கிற லூட்டே நம்மளுக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கேன். ஸோ அதுவே போதும். இதை விட ஹை லெவலில் கிடச்சா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து அதை வந்து இந்த ஒரு ஈவெண்ட் மூலயமா கொடுக்கும்போது அது எடுத்தது. ஸோ அதில் நம்மளுக்கு ஹை லெவலில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன தான் நம்ம டஞ்சனில் அதிகமான லூட் கிடைச்சாலும் ஒரு நல்ல ஹை லெவல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஏன்னா நம்ம ப்ளே பண்ணுறது ஈஸி டிஃபிகல்ட்டியில் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், ஈஸி கேஷுவலில். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப லோ லெவல் தான் ஸ்பானே ஆகும். அண்ட் ஹையஸ்ட் லெவலே 30 தான். அப்படின்ற போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா விதமான லூட்டோட டேமேஜாக இருந்தாலும் சரி டியூரபிலிட்டியாக இருந்தாலும் சரி அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுற டிஃபிகல்ட்டியை பொறுத்தாங்க உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய வெப்பனோட டேமேஜாக இருக்கட்டும் டியூரபிலிட்டியாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கே இது இப்போ நம்ம கையில் இருக்கிறதே ரொம்ப நல்ல லெவலான டேமேஜ் கொடுக்கக்கூடிய கன்னும் சரி ஸ்வாடும் சரி. ஸோ இதுவே போதும். இதை விட கொஞ்சம் ஹை லெவல் கிடைச்சா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தை நம்ம இதே வச்சுக்கலாம் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ட்ரூடான் ரூமுக்கு தான் கைஸ் வரணும். ஏன்னா அங்கேருந்து ரெண்டு வழி பறிச்சு பார்த்தீங்களா அங்கேருந்து நம்ம திருப்பி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இங்கே இன்னும் ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரோவோட ரூம்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாகவே கில் பண்ணிட முடியும். அதாவது ஒரே ஒரு கேப்ரோ தான் ஸ்பானே ஆவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்க்கு ஒரு கேப்ரோ, அதாவது இந்த அவங்களோட ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வாட்டி வர்றது ஒரு 25 லெவல்னால் செகண்ட் டைம் வரக்கூடிய கேப்ரோ வந்து 27 இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வர்றது 28, 29 வரும். லாஸ்ட்டாக வர்றது 30 வரும். அதாவது நீங்கள் ஆடுற டிஃபிகல்ட்டியை பொறுத்து
அண்ட் ஹெச்பியும் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபைனலி கேப்பரோட ரூமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்குமே 6-6 ரூம் தான் கைஸ். அண்ட் இந்த இடத்துல செஸ்ட்டும் இருக்குது, சில செஸ்ட். ஸோ இந்த செஸ்ட்லாம் எடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன ரூமில் என்னென்ன இருக்குன்றதை போய் பார்த்துடலாம். நம்மளுக்கு இன்னும் ஃபெசிலிட்டியோட இருக்கான கீ கிடைக்கல. அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஃபியூச்சர் லூட் கூட கிடைக்கல, அதாவது ப்ரீமியம் லூட்டும் கிடைக்கல. அண்ட் இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது, இந்த செஸ்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் புல்ல டேம் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான், நல்ல லூட் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் ஒரு 2-3 செஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா செஸ்ட்டும் எடுத்துடலாம். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் மெகத்தீரியம் அண்ட் ட்ரூடான் வந்து நம்ம ஆர்க் மொபைலில் நார்மல் வைல்டில் ஸ்பான் ஆகாது. ஸோ இந்த டஞ்சனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூடான் அண்ட் மெகத்தீரியம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது விதமான அனிமலாக இருக்கும். அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து ஸ்டெகோவோட ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் செஸ்ட் கைஸ். ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் செஸ்ட் வேணுன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தான் எடுக்கணும். அண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டெகோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேறு ஒரு நல்ல லூட்டே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேவன் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வேறு லெவலாக இருக்கக்கூடிய லூட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 3 செஸ்ட்டையும் எடுத்துடலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்டாட்டிக் சீரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 2 செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம டேரெக்டாக இன்னும் மேலே சில செஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் எடுத்துலாம். நம்மளுக்கு இன்னும் ஃபெசிலிட்டி இருக்கான கீ கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த கீ கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து எங்கே போகணும்னு பார்க்கணும். அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் ரைஃபில் புல்லட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் ஃபைனலாக ஒரே ஒரு செஸ்ட் தான் கைஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக இன்னும் ஒரு 3-4 செஸ்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டதுக்கப்புறம் ஃபெசிலிட்டியோட ஒரு கணக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேசரஸ் சவுடர். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பிளாக் பேல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு இதில் இந்த செஸ்ட்டில் நார்மல் செஸ்ட் தான் கொடுத்துருக்கானுங்க. அண்ட் இங்கே இருக்க செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாட்டோட காண்ட்லெட்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஃபைனலி இங்கே இருக்கிற எல்லா செஸ்ட்டையும் எடுத்தாச்சுக்கே. ஸோ இப்போ நம்ம திருப்பி எந்த இடத்துலேருந்து லெஃப்ட் ரைட்டு பிரிஞ்சமோ அங்கே தான் போக வேண்டிய இருக்கும். ஏன்னா அங்கே மேலே வந்து சில செஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு இன்னும் ஃபெசிலிட்டி ஒர்க்கான கீயே கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 45% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பான் லொக்கேஷன்லேருந்து லெஃப்ட் ரைட் பிரிஞ்சது, அதில் லெஃப்ட் சைடில் வந்துருந்து முக்கால்வாசி நம்ம டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க முக்கால்வாசி டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஃபெசிலிட்டி டோருக்கான கீ கிடைக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 2-3 செஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே அந்த செஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அண்ட் அந்த செஸ்ட்டில் தான் நம்மளுக்கான ஃபெசிலிட்டி டோருக்கான கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக லெஃப்ட் ரைட் பிரிஞ்ச இடத்துல, அதாவது அந்த ஐஸ் ஜம்புக்கு முன்னாடி வந்துடலாங்க ஐஸ். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் வந்திருப்பேன். ஏன்னா நம்மளால் அவ்வளோ நேரத்தையும் காமிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைமும் வீடியோக்கான டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கில்லி காண்ட்லெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட் நான் எதுக்காக இப்போ வந்து கில்லி சூட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கைஸ், ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய டஞ்சன் ரன் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு இன்னும் நாக்டிக் ஸ்பானே ஆகலை. அண்ட் இங்கே இருக்க டஞ்சனில் இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி டோருக்கான கீ கைஸ். ஃபைனலி நம்மளுக்கு ஃபெசிலிட்டி டோருக்கான கீ கிடச்சிருச்சு. ஸோ ஃபெசிலிட்டி டோருக்கான கீ இங்கே தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு செஸ்ட்டில் இருக்குது. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏரோ 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு செஸ்ட் தான் கைஸ் இருக்குது. இந்த செஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஸ்பான் லொக்கேஷன்லேருந்து லெஃப்ட் ரைட் புரிஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கான ஐஸ் ஜம்ப் இருக்குது. ஸோ திருப்பி இங்கேருந்து அங்கே போகிறத காமிச்சா நம்மளுக்கு வந்து வீடியோ டியூரேஷன் அதிகமாகிடும். அதனால் நான் வந்து டைரெக்டாக இங்கே ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக அங்கே வந்துட்டேன் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பிரிஞ்ச இடத்துலேருந்து ஐஸ் ஜம்புக்கு வந்தாச்சு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 50% டஞ்சன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இது வந்து ஒரு ஐஸ் ஜம்ப் தான். ஸோ ஈஸியாக க்ராஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் கிட்டே ஏரியல் சிம்பேட் இருந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஃபீட் இருந்தால் உங்ககிட்ட ஃப்ராக் ஃபீட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஈஸியாக ஜம்ப் பண்ணிக்கலாம் கைஸ். கிட்டத்தட்ட அது ஃபுல் ஜம்ப்னு சொல்ல முடியாது, 2 வாட்டி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாகவே கிராஸ் பண்ணிக்கலாம். ஏரியல் சிம்பிட் இருந்தால் ஒரே டைம் கூட கிராஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் நடுவில் வர ட்ராப் வந்து நம்மளை ஈஸியாக கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அதனால் நான் 2 வாட்டி ஜம்ப் பண்ணி வந்திருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஃபெசிலிட்டி டோர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஃபெசிலிட்டி டோருக்கான கீயும் எடுத்தாச்சு. பட் டோர் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி இங்கே ஒரு 2-3 செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அண்ட் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக டோர் கிட்டே போயிடலாம் கைஸ். அண்ட் இங்கே இருக்க செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிராகரி. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பிளாக் பேல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேசரஸ் சவுடர் இந்த ஃபிராகரி கிடைக்கிற இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து கட்லஸோ இல்லை பிளாக் பேலோ கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இருக்க செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் இட்ஜருக்கு 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இன்னொரு செஸ்ட் இருக்குது, இதில் நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ப்ரூ 2 கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு 3 செஸ்ட்டும் எடுத்தாச்சு. அண்ட் ஃபெசிலிட்டி டோரையும் ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். கிட்டத்தட்ட எல்லா செஸ்ட்டும், அதாவது ஆஃப் ஆஃப் தி டஞ்சனில் இருக்க எல்லா செஸ்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபெசிலிட்டியோட
ஃபெசிலிட்டி ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமில் யார் வரா என்னன்றதை பார்த்துடலாம். அண்ட் இந்த ரூமில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஜகர்நெட் வந்து மெகத்தீரியம் அண்ட் அந்த ஸ்வாம்ப்பு அண்டு ரெட்வுட்ஸில் சுற்றிட்டு இருப்பானுங்க அந்த எறும்பு மாதிரி டைட்டானியம்னு பேர் வச்சுட்டு. ஸோ அவனுங்களை அந்த வகை ஈஸியாக கில் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மெகத்தீரியமை கில் பண்ணுற வரைக்கும் இவனுங்க ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மெகத்தீரியமை கில் பண்ணிவிடுங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்களை ஈஸியாகவே கில் பண்ணிக்கலாம். பட் நான் கன் யூஸ் பண்ண போதெல்லாம் ஸ்வாட் தான் யூஸ் பண்ண ஸ்வாடும் இல்லை காம்பவுண்ட் பவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு பவுக்கே இவனுங்க வந்து ஈஸியாக ஒரு ஏராக்கே ஈஸியாக கில் ஆகிடுவானுங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லட்டும் அதிகமாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுன்னு ஏரோனா ஈஸியாக கில் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம திருப்பி கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 15 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்து டஞ்சன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஸ்ட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ 5 தான் வச்சுருந்தேன், அதுவும் கிஃப்ட்டில் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த 10 வந்து டஞ்சனுக்குள்ளே இருந்தது. ஸோ ஈஸி தான் கைஸ், அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பான ரூம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட இது 4வது ரூம்னு நினைக்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ட்ரூடான் அண்டு டிலஃபசரஸ் இருந்துச்சு அண்டு கேப்ரோ இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெரர் பேர்டு இருந்தானுங்க அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெகத்தீரியம் தான் இருக்கானுங்க. ஸோ அந்தளவுக்கு ரூம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூமே கஷ்டம் இல்லை கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 ரூம் தான் இருக்குது. ஸோ இந்த 6 ரூமே அந்தளவுக்கு கஷ்டமான ரூம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூமே கிடையாது. ட்ரூடான் மட்டும் நீங்கள் இந்த லெசர் ஆட்டிடியூட் அண்டு ஸ்வாடு ஒரு நல்ல ஹை லெவலில் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக கில் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா மெகத்தீரியம் ரூமில் நம்மளுக்கு வந்து ஒரு செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு செஸ்ட்டை எடுத்துருவோம் அண்ட் அதுக்கப்புறம் எந்தெந்த வழியில் போதும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் சிம்பியட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த டஞ்சனில் நம்மளுக்கு வந்து பிளாக் பெல் கிடைக்கல கைஸ், பட் கட்லஸ் அண்ட் ஏரியல் சிம்பியட் ரெண்டுமே நம்மளாக ரெடி பண்ணனா கொஞ்சம் காசு கொடுத்து பிபி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டஞ்சனை பொறுத்த வரைக்கும் அவனாக கொடுத்துட்றான். அண்ட் இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈமோஸ்டாட்டிக் சீரம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு எதாவது வழி கொஞ்சம் நல்லா தெரியல கன்ஃபியூஸாக வரீங்கன்னா கொஞ்சம் உடனே கொஞ்சம் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்து போனீங்கனாலே ஈஸியாக போயிடலாம். அண்ட் நான் ஃபைனலி இது ஒரு ரூம்னு நினச்சி பயந்து கண் எடுத்துட்டேன். பட் இந்த ரூம் வந்து ரூம் இல்லை கைஸ், இங்கே வந்து சில செஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2வது செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சேடல் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம அதிகமாக எல்லா அதாவது நம்மளுக்கு டேமிங் சீரீஸே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ செஸ்ட்லாம் தேவைப்படாது, அதை சேடல் செஸ்ட். அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா உட்டன் ஷீல்டு தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுவும் யூஸ் இல்லை கைஸ். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 4-5 பொருள் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை நான் டஞ்சன் கம்ப்ளீட் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் பேத்வே அதாவது ஹால் நார்மலாகவே ஸ்பான் ஆகக்கூடிய டைனோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராசர், மெக்லசரஸ் அண்ட் ஜெர்போவா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்மளுக்கான டூடோ ஸ்பான் ஆகி சுற்றிட்டு இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபைனலி இன்னும் ஒரு ரூம் கைஸ் இல்லை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண ரூம்கள் தான் வந்திருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு மெகத்தீரியம், ட்ரூடான் அண்ட் ஜெர்போவா, ஆர்க் மொபைலில் நார்மலாக ஸ்பான் ஆகாது, டென்ஜன்ல ஸ்பான் ஆகும். அண்ட் இந்த செஸ்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான மெட்டல் ஷீல்டு தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுவும் எந்த அளவுக்கு யூஸ் இல்லை. ஸோ பரவாயில்ல, யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அண்டு இந்த அப்படியே நீங்கள் செஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆனிக்ஸ் தான் வந்துட்டுருக்கானுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கில் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் அதிகமாக வருவானுங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஆடுற டிஃபிகல்ட்டியை பொறுத்து ஒரு ஹை லெவல் ஹை ஹெச்பியில் வரக்கூடிய டைனோவே ஸ்பான் ஆகலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் லோ லெவலும் ஸ்பான் ஆகலாம். ஃபஸ்ட்டு வர்றது கொஞ்சம் கம்மியாக ஸ்பான் ஆகும் அண்ட் அதுக்கடுத்து வர்றது கொஞ்சம் அதிகமாக ஸ்பான் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆனிக்ஸ் தான் ஈஸியாகவே கில் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனிக்ஸ் ரூம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டையும் எடுத்துடலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ரியாட்டோட செஸ் பீஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆனிக்ஸோட ரூம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐஸ் ஜம்ப் இருக்குது கைஸ். ஸோ இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லுவை பொறுத்த வரைக்கும் சர்வரில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொறுமையாக கிராஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராஸ் பண்ணி இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏரியல் சிம்பியாட்டியே போட்டிருந்தாலும் 2 இந்த ஐஸ் செம்பை பொறுத்த வரைக்கும் 2 யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டுமே தப்பு தப்பாக மாறி மாறி வரும். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ல லெகின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கான ஃபியூச்சர் லூட் கைஸ். நீங்கள் ஃபியூச்சர் லூட் எடுக்கணும்னா ஐஸ் ஜம்பை தாண்டி வரணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது நடுவில் வந்து ஒரு தடை மாதிரி ஒன்று மேலேயும் கிளியும் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும், இன்னொன்று இடத்துல சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அண்ட் அதில் மாட்டிங்கனாலும் கீழே விழுந்துருவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து
பொறுமையாக கிராஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா செஸ்ட்டும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் கீழே தான் சில செஸ்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் இப்போ வந்து ஒரே ஒரு ப்ரீமியம் கிடச்சிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்கோட ஃபியூச்சர் லூட் கிடச்சிருச்சு. இன்னும் மற்ற லூட்லாம் இன்னும் கிடைக்கிறதில்ல. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதாங்க இஸ் ஃபைனல் ரூம். கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரூம் தான் சொன்னேன். ஆறு ரூம்லேயும் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு மஞ்சள் ரூமே. இது வந்து ஆறாவது ரூம். இதில் யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டிமர்ஃபடானும் ஸ்டெகோவும் வரானுங்க. அதாவது ரெண்டு டிமர்ஃபடான் ரெண்டு ஸ்டெகோ. ஸோ நீங்கள் ஈஸியாகவே கில் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை கைஸ். ஸ்டெகோ வந்து ஈஸியாக கில் பண்ணிடலாம். டிமர்ஃபடான் மட்டும் கொஞ்சம் ஹெச்பி அதிகமாக இருக்கும். அது நார்மலாகவே அவனுக்கு ஹெச்பி அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் பட் ஒரு புல்லட்லேயும் ஈஸியாக கில் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை கைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கில் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் வரானுங்க. ஸோ எட்டு ஸ்டெகோ அண்ட் எட்டு டிமர்ஃபடான் கிட்டே வரானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவனுங்களை ஈஸியாக கில் பண்ணிடலாம். அது அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. பட் உங்களோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து அவங்களுக்கான ஹெச்பி லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகுங்க கைஸ். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் ப்ளே பண்ணுறது ஈஸி கேஷுவல். ஸோ அதனால் எனக்கு இந்தளவுக்கு ஒரு லோ லெவல் வரானுங்க. அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஹை லெவலில் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மறந்துடாமல் பார்த்து ப்ளே பண்ணிங்கனாலே போதும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இருக்கிற எல்லா ரூமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இதுக்கப்புறம் ரூம் கிடையாது. அண்ட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செஸ் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஐசாக்ஸ் ட்ராப் மட்டும் இருக்குது. அந்த ட்ராப்பையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா இருக்கிற மற்ற செஸ்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் மெக்லசரஸ் பேராசர் அண்ட் டூடோ அண்ட் ஜெர்போவா வந்து நார்மலாக ஸ்பானாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்கான டெலிபோர்ட்டர். அண்ட் ஃபைனலி இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈரி கேண்டி. அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்டலி போட்டுருக்கு பக்கத்தில் இருக்க செஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் செஸ்ட் கைஸ். ஸோ உங்களுக்கு சேவ் அண்ட் ரிஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லூட்டே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்து சேவ் பண்ணி அதில் என்ன நல்ல லூட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு ஈரி கேண்டி தான் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சில செஸ்ட் இருக்குது. அண்ட் இதுவும் வந்து ப்ரீமியம் செஸ் தான் கைஸ். ஏன்னா ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது. அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டெக் டென் வந்து பத்து ஸ்னேக் பிளான்ட் சீடு கொடுத்துருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல, அடுத்தடுத்து டஞ்சன் ரன் பண்ணும்போது நம்ம வேறு ஏதாவது நல்ல லூட்டை எடுத்துக்கலாம். பட் இது ஃபஸ்ட் டைம். அண்ட் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி போடணுன்றதுனால நான் அப்படி இப்படியே எடுத்துட்டேன் கைஸ். அண்டு இன்னும் நம்மளுக்கு ஒன் வீக் டைம் இருக்குது. ஸோ ஈஸியாகவே நம்மளுக்கு தேவையான லூட் எதுவும் அதை நம்ம கரெக்டாக பொறுமையாக சேவ் பண்ணி சேவ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் சோலோவை பொறுத்த வரைக்கும். அதை அடுத்தடுத்து ஒரு நல்ல லெவல் லூட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க கைஸ் ஃபைனலாக இருக்கிற ஐசாக்ஸ் ட்ராப்பு. இதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்மளுக்கு இன்னும் டெக்கில் ஸ்ட்ரக்சர் லூட் இன்னும் கிடைக்கல. ப்ரீமியம் லூட் மூணுமே கிடச்சிருச்சு. டெக்கில் ஃபியூச்சர் லூட் கிடச்சிருச்சு. அண்ட் இன்னும் இருக்கிற ஒரே ஒரு லூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட்டு தான். ஸோ அந்த டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட்டையும் எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக அதுக்கப்புறம் இருக்கிற அந்த செஸ்லாம் வந்து நார்மல் செஸ் தாங்க. ஸோ அதை எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது பாஸ் டெலிபோர்ட்டருக்கான ரூமு. நம்ம அங்கே போயிட்டு அவனை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த செஸ்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டெரர் பேர்டுக்கான சேடல். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டர்ன் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இதுதான் கைஸ் டெக் ஸ்ட்ரக்சர். இதில் நம்மளுக்கு வந்து டோர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா செஸ்ட்டும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா ரூமையும் கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஆறு ரூமு. ஆனிக்ஸ் இருக்கானுங்க, ஸ்டெகோ அண்ட் டிமர்ஃபடான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெகத்தீரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரோ இருக்கானுங்க, டெரர் பேர்ட் இருக்கானுங்க, ட்ரூடான் இருக்கானுங்க, டிலஃபசரஸ் இருக்கானுங்க. ஸோ எல்லாரையுமே கம்ப்ளீட் பண்ணி இருக்கிற எல்லா செஸ்ட்டையும் எடுத்து அண்ட் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐஸ் எக்ஸ்ட்ராப்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு ஐஸ் ஜம்பையும் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80% 85% கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிபோர்ட்டருக்கான ரூம் தான். ஸோ நம்ம பாஸ் டெலிபோர்ட்டரையும் ஆக்சஸ் பண்ணிட்டோம்னா அவனையும் போய் கில் பண்ணிட்டான். இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டஞ்சன். இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப டஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசாக்ஸ் ட்ராப் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக டெட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நேரம் அந்த ஐசாக்ஸ் ட்ராப் தாண்டிட்டு இருக்கும் போது தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அழுத்தி வச்சிருக்கிறது கொஞ்சம் மூவ் ஆனாலும் அவன் அடிப்படும் போது டெட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதாங்க கைஸ் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஈஸியாக ஐசாக்ஸ் ட்ராப்பும் ஈஸி தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஈஸியாக இருக்குமே தவிர மற்றபடி டக்குன்னு எடுத்த உடனே உங்களால் ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியாது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் கேட்டகாம்ஸ் இருக்கிற எல்லா டஞ்சன், அதாவது இந்த டஞ்சனில் இருக்கிற எல்லா ரூமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லா செஸ்ட்டையும் எடுத்தாச்சு கைஸ். அண்ட் இருக்கிறது ஃபைனலாக ஒரே ஒரு பாஸ் டெலிபோர்ட்டர் தான். ஸோ இவனையும் உள்ளே போயிட்டு இவன் இந்த பாஸ் யார் அவனையும் டிஃபீட் பண்ணி இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வீக்லி டஞ்சனையும் மேன் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
இது ஃபஸ்ட்டு நம்ம டஞ்சன் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 20 ஈரி எலமெண்ட் அதிகமாக கொடுப்பானுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா உள்ள பாஸ் யாரும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டிவிஎஸ் தான். ஸோ இவனுங்க தான் இந்த அர்ஜென்ட் டெஸ்ட்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சாரிங்க சார், இந்த வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 1:30 ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வாய்ஸும் அப்படி இருக்குது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து ஒரு ரீமிக்ஸ் நினச்சிருந்தாங்க கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் வந்து இவன் வந்து லாவா அரேனாவாக தான் இருப்பான். ஸோ இவனை தூக்கின்னு வந்து இந்த ஸ்வாம்பில் அந்த பீர் அந்த ஜாலி கோத்திரம் வந்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட அரேனாவில் விட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இவன் வந்து லாவாவில் தான் கைஸ் கொஞ்சம் டஃப்பாக இருப்பான். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து இவன் அட்டாக் பண்ணி நம்ம சாவடிக்கிறோம் இல்லையோ, நம்ம தள்ளி விட்டு லாவாவில் தள்ளி விட்டு ஈஸியாக கில் பண்ணிட முடியும். பட் இந்த அரேனாவை பொறுத்த வரைக்கும் இவன் ஈஸியாக கில் பண்ணலாம். இவனுக்கு அந்தளவுக்கு ட்ரிக்லாம் கிடையாது கைஸ். நம்ம லாவாவில் மட்டும்தான் ஒரு இடமா பார்த்து சேஃபாக நின்றுட்டு இவனை கில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம ரீமிக்ஸ் டஞ்சனில் இவனை ஈஸியாக கில் பண்ணிடலாம். இவன் அந்தளவுக்கு ஒரு ஒர்க்குன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டஃப்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாகவே இவனை கில் பண்ணிடலாம் கைஸ். ஃபைனலி நான் இந்த ரெஸ்ட்லெஸ் கேட்டகாம்ஸ் டஞ்சனை என்னால் ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும்னா உங்களாலையும் ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ மறந்துடாமல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீக் வந்திருக்க டஞ்சன் வந்து ஒரு நல்ல டஞ்சன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட எனக்கு ஏரியல் சிம்பியர் கட்லஸ்ஸு அண்டு ஸ்டெகோவோட ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈரி கேண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் லான் சீடு வந்து ஒரு 10 கொடுத்துருக்கானுங்க. அண்ட் டெக் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுக்கு டோர் ஃப்ரேமும், அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லூட்டில் நம்மளுக்கு டெக் லெக்கின்ஸும் கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல லூட் தான் கைஸ். ஏரியல் சிம்பியாட் அண்டு கட்லஸ்க்காகவே ரன் பண்ணலாம். அண்ட் பிளாக் பெல்லும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு நம்ம இந்த வாட்டி ரன் பண்ணும்போது நம்மளுக்கு பிளாக் பெல் கிடைக்கல. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் இவனை கம்ப்ளீட் கில் பண்ணி கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 45-55 ஆம்பர் கிட்டே நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. 45 ஆம்பர்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் ரெஸ்ட்லெஸ் காட்டகாம்ஸ் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் இருக்கிற செஸ்ஸில் என்னென்ன எனக்கு கிடச்சிருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா எந்த தூரமும் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வழி உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பாக இருக்குது இல்லை புரியல அப்படின்னா உங்களோட மேப்பில் நீங்கள் ரன் பண்ணும்போது மேப் எடுத்து பார்த்தீங்கனாலே ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது எடுத்த செஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் எடுக்காத செஸ்ட் எந்தெந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக டஞ்சனை ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி நான் இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் நம்மளுக்கு எந்தெந்த லூட்டில் என்னென்ன செஸ்ட்டில் என்னென்ன கிடச்சிருக்கு அண்ட் நம்ம எந்தெந்த ரூமை எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் பார்த்துங்க. அப்போ தான் அடுத்த டாக் டூ டேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது செஸ்ட் எடுக்காமல் இருந்தாலும் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க செய்வேன். அண்ட் இவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.